வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்திய கடல் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அமெரிக்கா தமது வீட்டூரக விமானங்களை டியேகோ கார்சியா தளத்தில் நிறுத்தி வைத்துள்ளது என்பது தொடர்பான காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அந்த விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து ஆசியாவுக்கு வரும்போது இரண்டு பாதைகளில் பறந்து வரலாம். ஒன்று அட்லாண்டிக் கடலுக்கு மேலால் பறந்து வரலாம். அப்படி வரும்போது அந்த விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து கனடா மேலாக பறந்து ஸ்கண்டினேவிய நாடுகளுக்கு மேலால் மேற்கு ஐரோப்பா அதன்பின் மத்திய கிழக்கு நாடுகள் மேலாக பறந்து ஆசியாவுக்கு வந்து சேர வேண்டும். இல்லையென்றால் பசிபிக் கடலின் மேலாக பறந்து தென்கிழக்காசிய நாடுகள் ஊடாக டியேகோ கார்சியாவை சென்றடைய வேண்டும். ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த பசிபிக் பாதை கொஞ்சம் சுற்று பாதை. இதனால் அட்லாண்டிக் கடல் மேலாக பறப்பதுதான் அந்த விமானங்கள் விரைவில் ஆசியாவுக்கு செல்லும் வழி. ஆனால் அந்த விமானங்கள் பசிபிக் கடலின் மேலாக பறக்கும் விதத்திலேயே திட்டமிடப்பட்டிருந்தது. காரணம், அப்போதுதான் அந்த விமானங்கள் தென்சீன கடலுக்கு மேலால் பறந்து இந்திய கடலுக்கு மேலால் பயணித்து டியேகோ கார்சியாவை சென்றடைய முடியும். அதாவது சீனா தமது கடல் பகுதியிலிருந்து ஆசிய கடலுக்கு வரும் அந்த பாதையில் இந்த விமானம் பறக்கும். அதே நேரத்தில் சீனா உரிமை கோரும் சில வான்பகுதிகளுக்கு மேலாகவும் இந்த விமானம் பறக்கும். அப்படி பறந்து டியேகோ கார்சியா தளத்தை அடைந்த அந்த விமானங்கள் இப்போது மீண்டும் தென்சீன கடற்பகுதிக்கு மேலால் பறக்க தொடங்கியுள்ளன. இது ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தும் கடல் பயிற்சிகளுக்கான பறத்தல். டியேகோ கார்சியா தளத்திலிருந்து சுமார் 6000 கிலோமீட்டர் பறந்த B2 விமானங்கள் ஆஸ்திரேலியாவின் டார்வின் தளத்திற்கு சென்று அதன்பின் ஆஸ்திரேலிய விமானப்படை விமானங்களுடன் தென்சீன கடற்பகுதிக்கு மேலாக பறந்து பயிற்சிகளை மேற்கொண்டன. வழமையாக இந்த கடல் பயிற்சிகளின் போது பிரதானமாக கடற்படை கப்பல்கள் பயன்படுத்தப்படும். அவற்றிற்கு துணையாக கடற்படை விமானங்கள் பயன்படுத்தப்படும். மிக மிக அபூர்வமாகவே விமானப்படை விமானங்கள் பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தப்படும் போது அது ஒரு கடற்படை விமானப்படை கூட்டு பயிற்சியாகவே பார்க்கப்படும். ஆனால் இவர்கள் தற்போது மேற்கொள்ளும் பயிற்சிகளின் போது எந்த ஒரு கப்பலும் பயன்படுத்தப்படவில்லை. அவ்வளவு ஏன் கடற்படையை இந்த கடற்பயிற்சியில் ஈடுபடுத்தப்படவில்லை? இரு நாடுகளின் விமானப்படை விமானங்கள் தான் தென்சீன கடற்பகுதிக்கு மேல் பறந்து பயிற்சி செய்கின்றன. இந்த பறத்தல்கள் நடைபெறும் பாணியை பார்க்கும் போது இவை வளமையான பயிற்சிகள் போல தோன்றவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக தென்சீன கடலுக்கு மேலுள்ள வான்பகுதியில் இந்த விமானங்களை பறக்க விடுகின்றார்கள் போலவே உள்ளது. அந்த காரணம் நிச்சயம் சீனாவுடன் தொடர்புடைய காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அது என்ன காரணம் என்பதில் தான் குழப்பம் நிலவுகின்றது. காரணம், இந்த விமானங்கள் பறக்கும் நேரத்தில் இந்த கடல் பகுதியில் சீனாவின் கடல் நடவடிக்கைகள் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. ஒரே ஒரு விஷயம்தான் இங்கு சீனாவுடன் தொடர்புடையதாக உள்ளது. அது இருநாட்டு விமானப்படையின் விமானங்களும் இந்தோனேசியா வான்பகுதிக்கு மேலாக சில தடவைகள் குறுக்கும் நெடுக்குமாக பறந்ததாக பதிவுகள் உள்ளன. சமீபத்தில் இந்தோனேசியா சீனா தமது கடல் எல்லைக்குள் வந்ததாக புகார் தெரிவித்திருந்தது. அதற்கும் இந்த விமானங்களின் பறத்தலுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருந்தாலும் இருக்கலாம். அத்துடன் மற்றொரு விஷயம் இங்கே உள்ளது. இந்த விமானங்கள் பறக்கும் அதே நேரத்தில் ஏசியன் நாடுகளின் மாநாடும் நடைபெறுகின்றது. ஏசியன் நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கு சீனாவும் அமெரிக்காவும் முயற்சி செய்கின்றன. அதற்கும் இந்த பறத்தல்களுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு கூட இருக்கலாம். எப்படியோ அடுத்த சில தினங்களில் நடைபெறப் போகும் விஷயங்களை வைத்து இந்த விசித்திர விமான பறத்தல்களின் காரணத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டலாம்.